புதுச்சேரியில் கைவினைப் பொருட்களின் சந்தை வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் கைவினைப் பொருட்கள் கண்காட்சியை கவர்னர் தமிழிசை, முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். கைவினை திருவிழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. 150 கடைகள் இங்கே திறக்கப்பட்டிருக்கின்றது. கலைஞர்கள் செய்து பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. அதை பார்த்து ரசிப்பதோடு வாங்கியும் செல்ல வேண்டும். அரசு நலிந்த கலைஞர்களின் பல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றது. மேலும் தேவையான உதவிகளை எங்களுடைய அரசு நிச்சயமாக உங்களுக்கு செய்து கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். குழந்தைகளுக்கு நம் நாட்டில் செய்யும் பொம்மைகளை வாங்கி கொடுங்கள். நான் எனது வேண்டுகோள், நாம் ஒரு விழாவிற்கு போகிறோம் என்றால், ஒரு திருமணத்திற்கு போகிறோம் என்றால், ஏதோ கொஞ்சம் சத்தம் வருது, லைட் வருது, அது அடுத்த நாளே காணாமல் போயிடும். சைனாவில் உள்ள பொம்மை ஒரு 200 ரூபாய்க்கு பெரிய பொம்மை கிடைக்கும், நல்ல லைட் போடும், மியூசிக் அடிக்கும், எல்லாம் செய்யும். நம்ம பெரிய பேக் பண்ணி கொண்டு கொடுப்போம், அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் கைவினை பொருட்கள், இந்த கைவினை கலைஞர்கள் செய்த பொருளைத்தான் நான் வாங்கி சென்று பரிசாக கொடுப்பேன் என்ற ஒரு சபதத்தை நாமெல்லாம் இன்று ஏற்றுக்கொண்டால், நிச்சயமாக கைவினை கலைஞர்களின் வாழ்க்கையில் அது மலர்ச்சியை ஏற்படுத்தும்.